அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மேலேறி படவேட்டான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் டைபிஸ்ட் மற்றும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் பதவிகளுக்கான ஸ்கில் டெஸ்ட்டுக்கு நாள்தோறும் மாடல் டெஸ்ட்டு கொடுத்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று ஒரு பத்து வினாக்கள் இடம்பெற்றுள்ளன இந்த பத்து வினாக்களையும் ஒரு மணி நேரம் முப்பது நிமிடம் என்ற கால இடைவெளிகளில் நீங்கள் டெஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் செய்து முடிக்க வேண்டும் ஓகேங்களா இந்த பத்து வினாக்களையும் நீங்கள் எந்தவித புத்தகமோ இல்லை ஸ்டெப்ஸ்களையோ பார்க்காமல் உங்களுடைய ஓன் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு இருக்கிற நாலேஜ் வச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள் அப்படி தெரியாத பட்சத்தில் அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப்ஸு வந்து பார்த்துட்டு கூட பண்ணுங்கள் ஓகேங்களா டெஸ்ட் எழுதும்போது எதையுமே வந்து பக்கத்தில் நோட்டோ இல்லை எதுவுமே வச்சு பார்த்து பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் பண்ணி பாருங்கள் தெரியாத கொஷினுங்க இல்லை வேணால் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு டைம் மூணு டைம் பண்ணி பாருங்கள் இல்லைங்களா அதை நாளைக்கு மறுபடியும் நீங்கள் பண்ணலாம் இல்லைங்களா இந்த கொஸ்டினெலாம் படிக்கிறேன் இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சிக்கணும் அப்படியே நீங்கள் டெஸ்ட் எழுத ஆரம்பிங்க இதுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் எடுத்துங்க ஏன்னா பத்து கொஷின் இருக்குது பத்து கொஷின் ஒன்றரை மணி நேரம் நான் கண்டிப்பாக ஆகும் ஓகேங்களா முதல் கொஷின் பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ ப்ரெசென்டேஷன் பேஸ்டு ஆன் இயர் டெம்ப்ளேட் யூஸிங் ஆட்டோ கண்டென்ட் விஸ் டிசைன் டெம்ப்ளேட் அண்டு பிளன் பிளாங் ப்ரஸன்டேஷன் இன் எம்எஸ் பவர் பாயிண்ட்டு பவர் பாயிண்ட்லேருந்து இது கேட்டுருக்குது இந்த கேட்டுக்கிற கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் இரண்டாவது கொஷின் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பர் டாக்குமெண்ட் யூஸ் பாயிண்ட் அண்ட் ரீப்ளேஸ் டெக்ஸ்ட்டு ஸ்பெல் செக் அண்ட் கரெக்ட் ஃபெசிலிட்டின் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் ரைட்டர்லேருந்து ஒரு கொஷின்னு இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரையும் கரெக்டாக பண்ணிவிடுங்க சரிங்களா அடுத்தது மூன்றாவது கொஷின் பார்க்கலாம்

Create presentation applying custom animation, effect apply multiple effects the same object and change different effects, remove effects in MS PowerPoint. அடுத்து கொஷ்சின் பாத்கினா, Create advertisement in Open Office Writer. இங்கலா, 6 கொஷ்சின் உண்சிச்சு, அடுத்து 7 கொஷ்சின் பாப்போம். Create and print handouts in MS PowerPoint. அடுத்து கொஷ்சின், prepare resume in Open Office Writer. 9th question,

அண்டு ஃபெயில் and fail Result Column against the Student in ஓப்பன் office காலு இது வந்து கால்க்குள்ளே நீங்கள் பண்ணுங்கள் ஓகேங்களா பத்து கொஸ்டின் முடிஞ்சிச்சு இந்த பத்து கொஷனுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பேப்பரில் எழுதி வச்சிங்கன்னு ஒன்றரை மணி நேரம் டைம் எடுத்துங்க டைம் எடுத்துக்கினு கரெக்டாக நீங்கள் பார்க்காம பண்ணுங்கள் உங்களால் எவ்வளவு ஸ்பீடாக பண்ண முடியுது மட்டும் ஓகேங்களா எவ்வளோ நீங்கள் தொடர்ச்சியாக டெய்லி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் இதுலேயும் உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் டைப்பிங்கில் தான் ஸ்பீடு வேணும்னு அவசியம் இல்லை ஸ்கில் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பீடு வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கொஷினை வந்து பத்து நிமிஷத்தில் பண்ண வேண்டிய கொஷின் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாள்தோறும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு நிமிஷம் ஏழு நிமிஷம் வரும் உங்களுக்கு பதட்டம் இல்லாமல் தவறு இல்லாமல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நாள்தோறும் ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு எக்ஸாம் எப்போ வரும் நிறைய பேர் கேட்டுறீங்க எக்ஸாம் எப்போ வரும்னு நீங்கள் கெஸ் பண்ண தேவையில்லை எக்ஸாம் வரும்போது வரட்டும் சரிங்களா அது வரைக்கும் உங்களுடைய பயிற்சியை கண்டினியூ பண்ணிக்கொண்டே இருங்க அது உங்களுக்கு உங்களுடைய திறமையை நாளுக்கு நாள் இன்னும் மெருகேற்றி கொண்டு வளர உதவியாக இருக்கும் டெய்லி ரெண்டு மணி நேரம் ஸ்கில் டெஸ்ட் ரெண்டு மணி நேரம் டைப்பிங் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜாப் உங்களுக்கு உண்டு சரிங்களா நாளை ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்